மாநிலமாக இருந்தது. ஏழு சகோதரிகள் என்று சொல்வார்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து ஏழு சகோதரிகள் என்று சொல்வார்கள். பல வகையான பிரச்சனைகள் அங்கு அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏராளமான பிரச்சனைகள், மோதல்கள், சிறுபான்மையினர், வெளியில் இருந்து வந்தவர்கள், மற்றவர்கள் என்ற பிரச்சனைகள், இப்படி எந்த நேரத்திலையும் பதட்டமான சூழ்நிலை இருந்த அந்த திரிபுராவிலே இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சுமூக நிலை கொண்டு வரப்பட்டது. எப்படிப்பட்ட சுமூக நிலை? வளர்ச்சி பாதை என்றால் அது யாருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும்? வேலை இருக்கப்பட்டவர்கள் மட்டும் இன்னும் மேலே மேலே முன்னேறி செல்வதற்கா? அல்ல. அங்க இல்லாதப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் இடம்பெயர்ந்து வந்தவர்கள், இப்படியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு, நன்றாக அங்கு செயல்படுவதற்கு உரிமை உண்டு என்று நம்முடைய நாட்டின் அடிதலா இருக்கு. பாருங்க, சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்க அந்த ஒரு உத்தரவாதம் இருக்கு பாருங்க. அதே அந்த நிலைநாட்டின அந்த இடதுசாரி ஆட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சி அதை நிறைவேற்றி காட்டியது. இன்றைய தினம் என்ன நிலைமை அங்க? மற்ற பல அந்த மாநிலங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் தகராறு, பிரச்சனை. இந்த மாநிலத்துல இன்னைக்கு நடந்திருக்கிறது என்பது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மிக மோசமான பின்னடைவுக்கு சென்று விடுமோ என்பதுதான் அந்த ஆபத்தை, அந்த அபாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அலுவலகம் தாக்கப்படுகிறது, பத்திரிகை எரித்து சாம்பலாக்கப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் நேரடியாக நொறுக்கிறாங்க, மீடியால வருதுங்க. அப்படின்னா கேள்வி என்ன வருது? தெரியாம நடந்தது கிடையாது, ஊர் மட்டது மக்களுக்கு தெரியட்டும், நாடளவில் மக்களுக்கு தெரியட்டும் என்று பகிரங்கமாக செய்கிறார்கள். இங்கே ஆகவேதான் நாம் இங்கே நாடு பூரா இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாம் இங்கே நிற்கின்றோம். இதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்புகின்றோம். வெளிப்படையாக அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா உண்டர்கள் இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தி அதுக்கு பக்கத்திலேயே போலீஸ்காரர்கள் கையை அங்கே வைத்து அப்படியே பக்கத்திலேயே நிற்கிறார்களுங்க, கையை கட்டி கொண்டு. அப்படியாக அங்க ஒரு அராஜகம், அதை எல்லோருக்கும் அனுப்புகிறார்கள் என்றால் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, மிரட்டல் எல்லோருக்கும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்துக்க வேண்டியது. பாண்டிச்சேரிக்கு அடுத்தது காத்து கொண்டிருக்கிறது, கவலைப்படாதீர்கள். ரெண்டாவது, எதிர்த்து கேட்பது என்ற இந்த நாட்டு இந்த மண்ணினுடைய, இந்த சுதந்திர மண்ணினுடைய அதிகாரம் இப்போ ஒன்றா ஒன்றாக போய்கொண்டிருக்கிறது, அதற்கும் இது அடையாளம் என்பதை அந்த சம்பவம், அந்த கொடுமை எடுத்துக்காட்டுகிறது. இங்கே புதுச்சேரியிலும் பாரதிய ஜனதா வந்த பிறகு மற்ற பல நாட்டினுடைய மத்தியிலும் பாரதிய ஜனதா வந்த பிறகு கேள்வி கேட்பது, எதிர்த்து கேட்பது, மக்களுடைய பிரச்சனைகள், விவசாயி பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனைகள், சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் முன்வைப்பவர்கள், அவர்கள் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க, பேசக்கூடிய நிலையில் இருப்பாங்கன்னு யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எது நமக்காக காத்துட்டு இருக்கு? ஜெயில் நமக்காக காத்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் சகோதரர்களே, சகோதரர்களே, தோழர்களே, மற்றும் உள்ள இங்க இருக்கக்கூடிய நம்முடைய புதுவை மக்களே, தயாராகி விடுவோம். இன்றைய தினம் சுப்பிரமணிய பாரதியாருடைய 100வது நாள் நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். அன்றைய பாடினார் ரவுண்ட்ரம் பழகு, அன்றைய பாடினார் நம்முடைய விடுதலை கவியான சுப்பிரமணிய பாரதியார். இன்றைக்கு நாம் இங்கே நின்று அந்த சொன்ன அந்த விஷயங்களை, அவர் பாடிய பாடலை இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய அந்த எந்த அந்த
அந்த கனவு மீண்டும் இங்கே கொண்டு வந்து உரைத்தாக்கி நம் சார்பாக முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மண் போராட்டத்திலும் புரட்சியிலும் நமக்கு கிடைத்த இந்த மண், சுதந்திரமான இந்த மண், இதை நாம் இந்த பாரதிய ஜனதாவுடைய குண்டர்களுக்கு நாம் விட்டு கொடுத்துட முடியுமா? நாம் இங்கே ஆடக்கூடிய இந்த ஆட்சி முறை, பாசிச முறை, கார்ப்பரேட்டுக்கு சாதகமான முறை இவர்களுக்கு விட்டு கொடுத்துட முடியுமா? இதையெல்லாம் நம்முடைய செல்வம் எல்லாம் கொள்ளை எங்கேயோ போயிட்டு இருந்தது அந்த காலம். இன்னைக்கு பார்த்தா பெரிய ஆளுங்க கார்ப்பரேட் அதெல்லாத்தையும் அள்ளிட்டு போறாங்க. நம்மளால சும்மா இருக்க முடியுமா? ஆகவே திரிபுரால எங்கேயோ நடக்கிறது என்று மட்டும் நாம் இதை பார்க்கவில்லை. திரிபுராவில் நடப்பதை நாம் கண்டிக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், கட்சி அலுவலகம் இப்படி நிறுத்தப்பட்டதை நாம் கண்டிக்கின்றோம். இதையும் நாம் விடமாட்டோம். அங்க இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதற்கு அது அடையாளம். அவர்களோடு நாம் நிற்கின்றோம். இங்கேயும் நாம் நிற்கின்றோம். எதற்காக? இங்க நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கு என்ன மிச்ச சொச்சம் இருக்கோ அதை நாம் விடாபடியாக, எப்படி வந்து நாம் எந்த ஒரு ஜாதியா இருந்தாலும், மதமாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சமம் என்ற எந்த அடித்தளம் நமக்கு இருக்கிறதோ அந்த அடித்தளத்தை பாதுகாப்பதற்காக இங்கே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தோழர்களே. ஆக அந்த அடிப்படையிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து நம்முடைய கட்சி சுதந்திர கட்சி தலைவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்றாட ஊழியர்களுக்கும், தோழர்களுக்கும், தலைவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஜிந்தாபாத், இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், ஒற்றுமை ஜிந்தாபாத், ஒற்றுமை ஜிந்தாபாத், 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 இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத்.